இந்தியாவின் தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவரும் முதல் கீழை தேசியவாதியுமான ஆர்ஜி பண்டார்கர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இதே ஜூலை மாதம் 6ஆம் தேதி 1837ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆர்ஜி பண்டார்கர். தக்கான சாதவாகனர்களுடைய அரசியல் வரலாற்றை மறு கட்டமைப்பு செய்தவர் ஆர்ஜி பண்டார்கர். தவிர வைணவ வரலாற்றையும் இந்து மதத்தின் மற்ற பிரிவுகளின் வரலாற்றையும் ஆர்ஜி பண்டார்கர் எழுதியுள்ளார். ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கிய அவர் தனது ஆராய்ச்சிகளின் மூலமாக குழந்தை திருமணத்தையும் ஜாதி அமைப்பின் கொடுமைகளையும் வெளிக்கொணர்ந்தார். 1853ஆம் ஆண்டு பரம்ஹன்ஸ் சபாவில் பண்டார்கர் உறுப்பினரானார். அந்த சபையில் பேசிய கேசப் சந்திர சென் அவர்களது உரைகளால் மிகவும் கவரப்பட்டார். 1866இல் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் குழந்தை திருமணம் தொடர்பான சமூக இழிவையும் ஜாதி முறையால் ஏற்படும் சமூக இழிவையும் ஒழிப்பேன் என்று பொதுமக்கள் முன்னால் அவர் சபதம் ஏற்றார். பெண் கல்வியை வளர்க்கவும் விதவை திருமணத்தை ஊக்குவிக்கவும் உறுதி பூண்டார் அவர். அவரது இந்த நோக்கங்களை அடைவதற்காக மகாதேவ கோவிந்த ரானடே அவர்களுடன் இணைந்து 1867ஆம் ஆண்டு பிரார்த்தனா சமாஜத்தை தொடங்கினார். 1903ஆம் ஆண்டில் இம்பீரியல் சட்டசபைக்கு கல்வியாளர் என்ற முறையில் அவர் தேர்வு செய்யப்பட்டார். அலுவல் காரணமாக உறுப்பினராக இருந்த அவர் அதில் அவர் நற்பணி புரிந்தார். இந்த குழுவில் இன்னொரு உறுப்பினர் கோபாலகிருஷ்ண கோகலேவும் இருந்தார். பம்பாய் பல்கலைக்கழகத்தின் முதல் இந்திய துணைவேந்தராக ஆர்ஜி பண்டார்கர் நியமிக்கப்பட்டார். 1904ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து வழங்கப்பட்ட LLD பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் ஆர்ஜி பண்டார்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிபதி ரானடே அவர்கள் டாக்டர் பண்டார்கரின் மீது மிகப்பெரும் மதிப்பை கொண்டிருந்தார். அவர் ஒருமுறை இப்படி பண்டார்கரை பற்றி கூறும்பொழுது, பிரம்ம சமாஜத்தின் மாபெரும் தலைவர்களுக்கு கொஞ்சமும் குறையாத அந்தஸ்தை பெற்றவர் டாக்டர் பண்டார்கர் அவர்கள் என்று கூறினார். அவர் மிகச்சிறந்த அறிவாளி மட்டுமல்ல, அதைவிடவும் கூடுதலாக மகா பெரியவர் என்று கூறலாம். அவர் ஒரு வழிகாட்டி, அவர் தானே உதாரணமாக திகழ்ந்தார். நமது வாழ்க்கையின் மிகச்சிறந்த குறிப்புகளை ஒரு ஆசிரியர் என்ற முறையில் அவரிடமிருந்து நாம் பெற முடியும். 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இந்த பூ உலகத்தை விட்டு டாக்டர் பண்டார்கர் விடைபெற்றுக் கொண்டார். அந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு நம் வீர வணக்கங்களை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான பாபு ஜெகஜீவன்ராம் அவர்களை பற்றி நினைவு கூறுவோம். இன்று அவர் காலமான நாள். பீகாரின் போஜ்பூரில் பிறந்தவர் பாபு ஜெகஜீவன் ராம். விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கை வகித்தவர் இவர். 1936ஆம் ஆண்டு தனது 28ஆம் வயதில் பீகார் சட்டசபைக்கு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இவர். 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் மந்திரிசபை அமைத்த பொழுது நாடாளுமன்ற செயலாளராக ஜெகஜீவன் ராம் நியமிக்கப்பட்டார். 1938இல் முழு அமைச்சரவையையும் ராஜினாமா செய்தபோது அவரும் அந்த பதவியை ராஜினாமா செய்தார். காந்திஜியின் கொள்கைகளால் கவரப்பட்ட ஜெகஜீவன் ராம் 1940ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் கைது செய்யப்பட்டார். வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்ததும் 1946ஆம் ஆண்டு அமைந்த இடைக்கால அரசாங்கத்தில் இளம் அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். இந்தியாவின் அரசியலமைப்பு சபையிலும் அவர் உறுப்பினராக பணியாற்றினார். விடுதலைக்கு பிறகான இந்தியாவில் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் அடுத்த 30 ஆண்டுகளில் பல துறைகளில் அமைச்சராக நாட்டிற்கு கடும் உழைப்பை செலுத்தினார். இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு அவர் ஆற்றிய பங்கை இந்தியா என்றும் நினைவு கூற கடமைப்பட்டது. 1986ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் நாள் இந்த உலக வாழ்வை அந்த தேசியவாதி நீத்தார். இந்த மண்ணின் மாபெரும் மைந்தரான பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களுக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். தியாகி சாது சிங் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நினைவு கூறுவோம். பஞ்சாபில் இருக்கின்ற கபூர்தலாவில் 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் நாள் பிறந்தவர் சாது சிங். பிரிட்டிஷ் இந்திய படையில் பகவல்பூர் காலாட்படையில் ஒரு சாதாரண சிப்பாயாக சாது சிங் பணிபுரிந்தார். 1942ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் ஜப்பானிய படைகளால் பிடிக்கப்பட்ட சாது சிங் இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னிச்சையாக வந்து சேர்ந்தார். பிரிட்டிஷ் படைகளை ரங்கூன், பேகுஹி, ஈஃபோ ஆகிய இடங்களில் அவர் எதிர்த்து போரிட்டார். 1944ஆம் ஆண்டு பர்மாவின் போர்மனையில் அவர் போரிட்டு கொண்டிருந்த பொழுது தனது உயிரை இழந்தார். தைரியமிக்க அந்த தியாகிக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம்.